எது வேணாலும் ஜீபே ஆப்ல இருக்கு. ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. இலவசமா பாருங்க. எப்ப வேணாலும் எங்க வேணாலும். என்னடா இது? இவ்ளோ வீட்டுக்குள்ள கூட்டி வந்து உட்கார வச்சிருக்க. இவ்ளோல பட்டதல பத்தாத உனக்கு. டேய் என்னடா தெரியும்? என்ன பத்தி என்ன தெரியும் நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? உன்னை இன்னைக்கு தான் பார்க்கறேன் பாரு. உன்ன பத்தி தெரியாம இருக்க. லூசாடா இவ. ஏய் ஏய் நிறுத்து. காதலுக்காக உயிரை கொடுக்கற வெண்மதி, அதே காதலுக்காக உயிர் எடுக்கறவ நீ. இவனுக்காக அவ கஷ்டப்பட்டு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுப்பா. நீ உன ஏமாத்தி உன நடுத்தரில் கொண்டு வந்து நிறுத்துவ. அது பார்த்தாதே ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கெடுத்து குட்டிச்சவராக்கி வச்சிருக்க. இதுல இவனை காதலிக்கிறேன்னு வர பீத்திக்கிற வைக்கமா இல்ல உனக்கு. உன்ன மாதிரி ஒரு கேவலமான பொண்ண இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததுல போதுமா? என் தங்கச்சி பத்தி இன்னொரு வார்த்தை ஏதாச்சும் பேசுன பேசுனா தும்பு செடியில போய் தூக்கு மாட்டி செத்துருவியோ. ஏய் வீட்டில் தண்டச்சோறு சாப்பிட்டு உன் பொண்டாட்டி கூஜா தூக்கிட்டு இவ போடுற சில்லறைக்கு ஜாலராக போட்டுட்டு இருக்கிற நீ எல்லாம் பேசினா நான் பயப்பட மாட்டேன். நீ எப்போ ஏற்பட கெடின்னு எனக்கு தெரியும். எஸ் கமின். இவ்ளோ தைரியம் இருந்தா ஏன் புருஷனை பத்தி என்கிட்ட வந்து பேசுவ? உங்ககிட்ட பேசாம பக்கத்து வீட்டு ஆண்டி கிட்ட போய் பேசுவாங்க. இத பாரு அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கோ அதை விட எனக்கு தைரியம் ஜாஸ்தி. என்ன கேக்குறிய? உன் குடும்பத்தையும் நாசம் பண்ண வந்து உட்கார்ந்து இருக்கா? இவ்வளவு நடு வீட்டுல நீ குச்சு பேசுறீங்களே, வெக்கமா இல்ல? இத பாருறா உங்க எல்லாத்துக்கும் தான் சொல்றேன், இவங்களை வாழ வைக்க வரல, உங்களை நடுத்தருள் நிறுத்த தான் வந்திருக்கா. கேட் கீப்பர் வேலை கூப்பிடுறேன் கூப்பிடுறேன்னு சொல்றீங்களே, இவனை அந்த கேட் கீப்பர் வேலை கூப்பிட்டது காரணம் யாரு? இவதானே. இவன் வேலை தேடி அலைஞ்சப்போ யாரையும் வேலை கொடுக்காம பண்ணது யாரு? இவதானே. இன்னைக்கு வந்து என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும் என்ன தெரியும்னு கேட்கற? இப்ப உனக்காக நான் வாங்கி வச்சிருக்கிற வேலைக்கு வரையா இல்லையா? இல்ல இவளை கட்டிட்டு சாவ போறியா? மச்சி சொன்னா கேளு, வெண்மதியா இருந்தா ஒரு நாலு கம்பெனி ஆரம்பிச்சு கொடுப்பா, ஆனா இவ உங்ககிட்ட இருக்கிற பேண்ட் சட்டையும் உருவிட்டு அனுப்பிடுவா. வாடா போய் அந்த வேலைக்கு சேர்ந்துடலாம். சொன்னா கேளு. ஏய் நிறுத்த போறியா இல்லையா? என்ன பத்தி என் வாழ்க்கையில யாருமே இந்த அளவுக்கு கேவலமா பேசினதே இல்ல. நான் பறிச்சது எல்லாமே அவனுக்கு கொடுக்கறதுக்கு தானே ஒழிய நான் எடுத்துக்கிறதுக்கு இல்ல. இழுச்ச மச்சி அவன் சும்மா வளர்றா. இதை பாரு, கஷ்டப்பட்டு இந்த வேலை வாங்கியிருக்கான்டா. நாம போய் ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பெரிய மேஸ் வச்ச வேணாவது வந்தா அவனுக்கு கொடுத்துருவாங்க, அவ்வளோதான் சொல்லிட்டு. அந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டிய அளவுக்கு அவன் ஒண்ணு சாதாரண ஆள் இல்ல. அவன் கோடீஸ்வர குடும்பத்துல மருமகன் ஆக போறான். மருமகனாயி வந்து கூஜா தூக்க போறானாக்கோ? இல்ல, கீர்த்தி கிராபிக்ஸோட எம்டி ஆக போறான். கல்யாணம் முடிஞ்சதும் கீர்த்தி குரூப் ஆஃப் கம்பெனிஸோட முதலாளியா ஆக போறான். இத தான நான் எதிர்பார்த்தேன். ஐயோடா, இதனால் திருநெல்வேலி தான் அல்வா கிண்டறாங்க நினைச்சா, இப்ப சென்னையிலயும் கிண்ட ஆரம்பிச்சிட்டாங்களா? டேய் என்னடா சும்மா இரு. அது அல்வாவா இல்ல உண்மையான நீயே வந்து பாத்துட்டு போடா. வா கிரீஷ் போலாம். என்ன எங்க கீர்த்தி? உன்னோட கம்பெனிக்கு அவ மறுபடியும் எம்டி ஆகறத நீ வந்து பாத்துட்டு அந்த டோர் கீப்பர் வேலைக்கு நீயே போ. வா கிரீஷ்.